இந்த ப்ரேயிங் த பைபிளில் அதாவது வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறதுங்கிறதுல நாம் வேதத்தின் பல பகுதிகளிலிருந்து ஜபித்து வருகிறோம் இதில் முக்கியமான ஒரு பகுதி வந்து சங்கீதம் சங்கீத புஸ்தகம் ஏன்னா சங்கீத புஸ்தகம் கத்திரை ஆராதிப்பதற்காக அவரை பாடுவதற்காக அவரை ஜெபிப்பதற்காகவே எழுதப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறதுனால ஜபிக்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு பகுதியாக இருக்கிறது தான் நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சோன்ன சங்கீத புஸ்தகத்தை வாசிப்பாங்க ஜபம் பண்ணுவாங்க இதெல்லாம் காலாகலமாக நடந்து வருகிற காரியங்கள் ஏனென்றால் ஜபிக்கிறதுக்கு ரொம்ப ஊக்கமளிக்கிற ஒரு பகுதி ஜபமே இங்கிருந்து வரும் நமக்கு ஆகவே பல சங்கீதங்களை பார்த்து வருகிறோம் தொண்ணூத்தொன்று பார்த்தோம் நூற்றி இருபத்தொன்று பார்த்தோம் இன்றைக்கு நூற்றி முப்பத்தி ஒம்பதாவது சங்கீதத்தை பார்ப்போம் இந்த சங்கீதத்தின் முதல் பன்னெண்டு வசனங்களை வாசிப்பேன் கேட்போம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காரதிலையும் என் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என் நாவில் சொல் பிறவாதுக்கு முன்னே இதோ கத்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது உடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடியற்காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி இருக்கும் உமக்கு மறைவாக இரவும் ஆந்தகாரப்படாது இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி பன்னெண்டு வசனங்கள வாசித்த மொத்தம் இருபத்தி நாலு வசனங்கள் இருக்குது இன்றைக்கு பன்னெண்டு முடிக்க முடியுமான்னு பார்ப்போம் இந்த வசனங்கள் அடிப்படையில் தான் ஜெபிக்க இருக்கிறோம் நம்ம இதை குறித்து சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் இந்த வசனங்கள் முக்கியமாக எதை போதிக்கிறது என்பதை கவனிக்க வேணும் இப்போ வாஸ்திங்களே வாஸ்தம் இல்லையா அது என்னத்தை பற்றி சொல்லுகிறது மூன்று காரியங்களை குறித்து இங்கே நாம் படிக்கிறோம் இருபத்தி நாலாம் வசனம் வரைக்கும் வாஸ்திங்கன்னா மூன்று காரியங்களை குறித்து நாம் படிக்கிறோம் இங்கே பன்னெண்டாம் வசனம் வரைக்கும் ரெண்டு காரியங்களை பார்க்குறோம் இந்த மூன்று காரியங்கள் இந்த சங்கீதத்தில் போதிக்கப்படுகிறது என்ன ஒன்று தேவன் சர்வ ஞானி என்பது அதுதான் ஆம்னிசியன்ஸ்னு சொல்கிறோம் சர்வஞானி எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார்னு அர்த்தம் ரெண்டாவது அவர் சர்வ வியாபி என்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் அம்னி பிரசன்ட் கார்ட் அதாவது அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் அவர் இல்லாத இடமே இல்லை அவர்கிட்டருந்து ஓடி ஒழிய முடியாது யாரும் அவர் இல்லாத இடத்துக்கு போக முடியாது நம்ம அவர் கண்ணுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நாம் இருக்கவே முடியாது அது சர்வ வியாபி அவர் என்பதை அதை எடுத்து காட்டுகிறது மூன்றாவது அவர் சர்வ வல்லவர் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை அவரால் எல்லாம் கூடும் இந்த மூன்று காரியங்களை தான் இந்த சங்கீதம் சொல்கிறது ஆகவே இந்த சங்கீதம் ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம் ஆம்னிசியன்ஸ் ஆம்னி பிரசன்ஸ் ஆம்னி போர்டன்ஸ் சர்வ ஞானி சர்வ வியாபி சர்வ வல்லவர் என்கிற இந்த மூன்று காரியங்களும் பெரிய தியாலஜியில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் பாருங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறத போதிக்கிறதுக்காக இந்த மூன்று காரியங்களை எடுத்து பெரிய அளவில் போதிக்கிறாங்க அவ்வளோ பெரிய போதனையை தியாலஜியில் போதிக்கிற அந்த போதனையை இங்கே வந்து ஒரு சங்கீதத்தில் சங்கீதக்காரன் ரொம்ப பர்சனல் விதத்தில் நம்ம எல்லாருக்கும் நல்லா விளங்குற மாதிரி உரைக்கிற மாதிரி நம்ம எல்லாரையும் தொடுற மாதிரி அவ்வளோ பர்சனலாக எடுத்து சொல்லுகிறதே இங்கே பார்க்கணும் அதுதான் அந்த சங்கீதத்தினுடைய விசேஷம் தியாலஜி புக்கில் படிச்சிங்கன்னா ஒரு வேளை ரொம்ப நமக்கு புத்தி கட்டாத ஒரு காரியம் போல் தெரியலாம் ஆனால் இங்கே ரொம்ப பர்சனலாக கொண்டு வர்றார் அந்த சத்தியங்கள் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர் சர்வ ஞானியாக சர்வ வியாபியாக சர்வ வல்லவராக இருக்கிறாருங்கிறது எனக்கு என் வாழ்க்கைக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கிறதுங்கிறத இங்கே உணர்த்துகிறார் அதனால் தான் அந்த சங்கீதம் ரொம்ப விசேஷமான ஒரு சங்கீதம் இது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கு பாருங்கள் உலகம் முழுவதும் இந்த பேண்டமிக் ஒரு நோய் தொற்று பரவி எல்லாரையும் பாதித்து கொண்டு எல்லாருடைய வாழ்க்கையும் பாதித்து கொண்டிருக்கிறது இதில் பாதிக்கப்படாதவர்கள் இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு பாதித்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பலரும் பல கேள்விகளை கேட்டுருக்குறாங்க ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு சிலர் வந்து எதாவது நாசம் மோசம் நடந்தாலே கடவுள் தான் பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள அதாவது இதை பற்றி என்ன கேட்காதீங்க எனக்கு தெரியாது கடவுளுக்கு கேளுங்க அவர் தான் இதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி டவார்னு கையை கழுவிடுவாங்க நாங்கள் ஒன்றும் செயலியாக்கும் இந்த மாதிரி நாசம் மோசம் இந்த புயல் அடித்து வெள்ளம் வந்து ஏதாவது நாசம் மோசம் நடந்தால் அதை அவர் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறத பார்த்தா அவரை மாதிரி ஒரு பெரிய கிரிமினல் இருக்க மாட்டார்ன்ற மாதிரி பேசுகிறாங்க பெரிய தப்பு பாருங்கள் எல்லா நாச மோசங்களுக்கும் அவர் தான் காரணம்னா பெரிய தப்பு இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற பல எல்லா தீமைகள் எல்லாவற்றுக்கும் எங்கே ரூட்டுன்னு சே தேடினீங்கன்னா அதுக்கெல்லாம் வேறு எங்கே இருக்குதுன்னு தேடினீங்கன்னா அது மனுஷன் மனுஷனிடத்துல தான் இருக்குது மனுஷன் இந்த உலகத்தை எடுத்து இப்படிப்பட்ட ஒரு விதத்தில் ஆக்கி இருக்கிறாங்கிறது தான் உண்மை ஒழிய இதுக்கெல்லாம் கடவுள் பொறுப்புன்றது கிடையாது கத்தர் நல்லவராக இருக்கிறார் அவர் நமக்கு இந்த காலகட்டத்தில் உதவுகிறவராக இருக்கிறார் ஆகவே கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் சரியான விதத்தில் சிந்திக்கிறது ரொம்ப அவசியம் எல்லாரையும் போல நம்மளும் சிந்திக்கூடாது ஏதோ க கடவுள் தான் ஏதோ பண்புல் இருக்குது அப்படின்னு சில நேரத்தில் கிறிஸ்தவர்கள் அப்படி சிந்திக்கிறதே பார்த்துருக்கேன் நான் கிறிஸ்தவர்கள் அப்படி பேசுகிறதை நாம் பார்த்துருக்கேன் நான் தான் ஒரு கதை சொல்லுவேன் நான் நம்ம சபையில் கேட்டிருப்பீங்க நீங்கள் ஒரு சின்ன பையன் அமெரிக்காவில் ஒரு சின்ன டவுனில் வசித்து கொண்டிருந்தான்னா வீடு வந்து இந்த தீயணைப்பு நிலையத்துக்கு பக்கத்து வீடு அதனாலும் தீயணைப்பு நிலை நிலையத்தில் இருந்த வீரர்கள் ஒவ்வொரு தடவை ஊரில் தீ போதும் வண்டி எடுத்துகிட்டு ஓடுறத வேடிக்கையாக பார்ப்பானா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில் அவங்க போகும்போதெல்லாம் அவங்க அப்பா இருந்தாருன்னா தொந்தரவு பண்ணி வாங்க வாங்க கார் எடுங்க நம்மளும் போகலாம் நம்மளும் போய் பார்க்கலான்னு சொல்லி அவரை துரிதப்படுத்தி இந்த மாதிரி பின்னாலே போக வைப்பானான் பல முறை அப்படி பண்ணியிருக்காங்க ஒரு தடவை அப்படி தான் போய் போய் நின்று இப்போ தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவும் மூலமாக ஒரு கேள்வி கேட்டானா இந்த வண்டி போகிற இடமெல்லாம் தீப்பற்றி எரியுதே இது என்னப்பா இது என்னா அவங்க அப்பா என்னடா இதுன்னு ஏன்னா இவன் கேட்குற கேள்வியை பார்த்தா இந்த வண்டி போராடெல்லாம் தீப்பை தேறியதுனா இதுதான் தீ வைக்கிற வண்டி போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டான் அவங்க அப்பா சொன்னாரா அப்பா தம்பி சரியாக புரிஞ்சுக்குது தீ அணைப்பு வண்டி தீ அணைப்பு நிலையத்திலேருந்து வருது தீ வைக்கிறவங்க இல்லை இவங்க அந்த சின்ன பையனை போல தான் இன்றைக்கி நிறைய பேர் குழம்பி இருக்கிறாங்க ஊரில் நடக்கிற அத்தனை நாச கடவுள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவரெல்லாம் இருக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் கடவுள் காரணம் கிடையாது என்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கத்தர் நல்லவராக இருக்கிறார் கத்தர் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உண்டாக்கலை நோய்கள் நிறைந்த ஒரு உலகத்தை உண்டாக்கலை தீமைகள் நிறைந்த உலகத்தை உண்டாக்கலை கெடுதி நிறைந்த உலகத்தை உண்டாக்கலை மனுஷனை அழிக்கிற மாதிரி ஒரு உலகத்தை ஒரு சூழ்நிலையை அவர் உண்டாக்கலை கடவுளே வேணாம் எங்களுக்கு நாங்கள் எங்கே இஷ்டப்படி வாழ்ந்துக்கிறோன்னு மனுஷன் தெரிந்து கொண்டபடினால் அதுதான் பாவம்னு வேதம் போதிக்குது கிறிஸ்தவர்கள் பாவி பாவினு சொல்கிறாங்க எல்லாரையும் சிலர் கோவப்படுறாங்க நான் சிலர் வேதம் என்னத்தை பாவம் என்னது நீங்கள் ஏதோ பெரிய எண்ணத்தையோ போய் தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது இல்லை பாவங்கிறது கடவுள் வேணாம் உண்டாக்கினா கடவுளை நான் மதிக்க மாட்டேன் நான் ஏன் இஷ்டப்படி வாழ்வேன் எனக்கு யாரும் சொல்லக்கூடாது என் கை என் காலு என் உயிர் என் வாழ்க்கை நான் என் இஷ்டப்படி நடந்து கொள்வேன் அப்படிங்கிறான் பாருங்கள் மனுஷன் அதுதான் பாவம்னு வேதம் போதிக்குது அப்படி மனுஷன் தெரிந்து கொண்டபடினாலே இன்றைக்கு உலகம் அப்படி இருக்குது அவன் உண்டாக்குன உலகம் இது கடவுள் உண்டாக்குன உலகம் கிடையாது மனுஷன் தனக்காக உண்டுபடி உண்டு பண்ணி கொண்ட உலகமாக இது இருக்கிறது ஆகவே இது பல தீமைகள் பொல்லாப்புகள் நிறைந்த உலகமாக இருக்கிறது வாதைகள் இது இதெல்லாம் நிறைஞ்ச உலகம் ஆயிடுச்சு அப்படி அதுதான் உண்மை ஆகவே கடவுளை குற்றஞ்சாட்டக்கூடாது ஆகவே கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் சரியான விதத்தில் சிந்திக்க வேணும் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ந சில நேரத்தில் நானும் பார்க்குற சில கிறிஸ்தவர்களே வந்து இதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ஞ்சிக்கிட்டு அதுதான் காரணம் இதுதான் காரணம்னு சொல்லி ஏராளமாக கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சிலர் கத்தர் எனக்கு காமிச்சார் இதுதான் காரணம்னு அப்படின்னே சொல்லிடுறாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணும் பாருங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியாதெல்லாம் போட்டு பாருங்கள் யோபுவின் காலத்தில் யோபு பட்ட கட் கஷ்டத்தின் மத்தியில் அவனும் சரி அவனுடைய அவனுடைய நண்பர்களும் சரி நிறைய இல்லாத போல அதெல்லாம் பேசிட்டாங்க நீண்ட ஒரு புஸ்தகம் பாருங்கள் அது எல்லாம் பேசிட்டு கடைசியில் முப்பத்தெட்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது கத்தர் பேச ஆரம்பிக்கிறார் தான் அவருக்கு பேச சான்ஸ் கிடைக்கிது அது வரைக்கும் இவனுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க அவர் பேச ஆரம்பிக்கிறார் நாலு கேள்வி கேட்குறாரு பாருங்கள் அவங்கள ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டானுங்க நான் வானத்தை எல்லாம் விரிச்சை பண்ணி இங்கே இருந்தியா கடலில் தான் இதுக்கு மேலே வராதுன்னு சொல்லி வகை அறுத்து பண்ணி இப்படி இங்கே இருந்தியா இதெல்லாம் யார் உண்டாக்குனது அப்போல்லாம் நீ என் கூட இருந்தியா அப்படின்லாம் கேள்வி கேட்கறாரு அதாவது என்னை வட்டி நீ பெரிய ஞானியா எனக்கு நீ ஐடியா கொடுக்க வர்றியா அப்படின்னு கேட்குறாரு கேட்டு கடைசியில் யோபு வழிக்கு வரான் பாருங்க அவன் சொல்கிறான் எனக்கு தெரியாதையும் புரியாதையும் பேசி அலப்பி விட்டேன்றான் ஒளறிட்டேன் நான் ஒளறி தள்ளிட்டேன் எனக்கு மிஞ்சின காரியங்கள பேசி பேசி வேண்டாத பேசி அலப்பிட்டேன் நான் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் அப்படிங்கிறான் நீர் பேச நான் கேட்குறேன் நீர் எல்லாத்தையும் உண்டாக்குனவர் என்னை விட பெரிய ஞானி எனக்கு ஒன்றும் தெரியல அதனால நான் கண்டதையும் பேசிட்டேன்றான் பேசினது எல்லாம் இப்போ நான் வந்து அது குறித்து வருத்தப்படுகிறேன் எனக்கு மிஞ்சின காரியங்களே நான் பேசிவிட்டேன் என்கிறான் இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நமக்கு மிஞ்சின காரியங்களே உலகத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாத்துக்கும் நமக்கு ஒன்றும் ஒன்று ஒன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்காக இது ஏன் அப்படி வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம ஒன்றும் சர்வ ஞானிகள் கிடையாது ஆகவே நாம் என்ன செய்ய வேணும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிற நாம் எப்படி இந்த நேரத்தில் பலப்படுவது ஆறுதல் அடைவது தைரியமாக இருப்பது இந்த பிரச்சனையை அப்படி மேற்கொள்வது கவனிங்க இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது கத்தர் சர்வஞானி அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் நான் அவருடைய கையில் இருக்கிறேன் அவரை முழுசாக நம்புறேன் நான் அவர் நல்லவர் எனக்கு ஒருபோதும் ஒரு தீங்கு செய்ய மாட்டார் நான் அவருடைய கையில் இருக்கேன் என்னைக்கு என் வாழ்க்கையை நான் அவர்கிட்ட கொடுத்தனும் என்னைக்கு அவரை நம்பினனோ அவருடைய பிள்ளை நான் அவருடைய கையில் பத்திரமா இருக்கிற எதுவுமே எந்த சூழ்நிலையை நான் அவருடைய கரத்திலிருந்து எடுத்து போட முடியாது எத்தனை பேர் நம்புறீங்க விசுவாசிக்கிறீங்களா நம்ம எல்லாரும் அதை சொல்லி ஜேபிப்போம் கத்தர் சர்வ ஞானியாக இருக்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் காட் நோஸ் எவ்ரி திங் இந்த ஒரு காரியத்தை பிடிச்சிங்க சொல்கிறேன் பெரிய ஆறுதல் அளிக்கும் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் போது பயம் ஏற்படும் போது உண்டாகும்போது உண்டாகும் போது பல்வேறு சந்தேகங்கள் கிளம்பும்போது ஒன்று சொல்லுங்கள் எனக்கு எல்லாம் தெரியாது ஏன்னா நான் மனுஷன் காட் நோஸ் எவ்ரி திங் எல்லாம் தெரிஞ்ச தேவனுடைய கையில் நான் இருக்கிறேன் எல்லா கத்திரையும் நாம் ஸ்தோத்தரிப்போம் சகலத்தையும் அறிந்த தேவனுடைய கரத்தில் நாம் இருக்கிறோம் கத்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் எல்லாரும் உள்ளங்களையும் கரங்களையும் உயர்த்தி கத்திரை துதியுங்கள் கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் கிளண்டி செலுத்துகிற கத்தாவே நீர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே நீ எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறீர் கத்தாக உள்ளும் புறமும் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறீர் எல்லாவற்றையும் குறித்த சர்வ ஞானம் மோக்குண்டாக இருக்கிறபடி ஆளுமுக்கு உடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை கத்தாவே எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து வைத்து கொண்டிருக்கிறீர் நான் உண்மை நம்புகிறேன் நம்முடைய கரத்தில் இருக்கிறேன் கத்தாவே எல்லாவற்றையும் அறிந்தவர்ட பரலோக தகப்பன் அவர் என்னை பத்திரமாய் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையில நான் இருக்கிறேன் ஓ முக்கு ஸ்தோத்திரங்க தாவே முக்கு ஸ்தோத்திரம் 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 உண்மையே நம்புகிறோம் கத்தாவே நாங்கள் உம்முடைய காரத்தில இருக்கிறோம் கத்தாவே ஓ நீரங்களை இந்த நேரத்திலே வழி நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே ஓ ஸ்தோத்திரம் 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 மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் கத்தாவை எங்களுக்கு தெரியாத இருளின் மத்தியில் நடந்திருந்தால் கூட ஒருவேளை என்ன நடக்குதுங்கிறத குறித்து ஒரு இருள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம் அறியாமல் தெரியாமல் நாங்கள் நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த இருளிலே நீர் இருக்கிறீர் நீர் இருக்கிறீர் உமக்கு இருள் கூட இருக்கிறது இருளும் வெளிச்சம் எல்லாம் ஒன்று தான் உமக்கு எங்களுக்கு தான் வித்தியாசம் இருள் உமை துதிக்கிறோம் கத்தாவே நீர் எல்லாவற்றையும் காண்கிறீர் அறிந்திருக்கிறீர் இ பெரியவர் நல்லவர் ஆகவே உண்மை துதிக்கிறவங்க தாவே உய் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தேவனே உய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறவங்க தாவே என்ன இதுதான் என் வார்த்தைகள் என்னத்தை காட்டுகிறது நான் எங்கே நிற்கிறேன் நான் என்னத்தை விசுவாசிக்கிறேங்கிறத காட்டுகிறது இது ரொம்ப முக்கியம் பாருங்க